ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிவிடி என்ன பிடி அந்த ரெண்டுக்கும் எப்படி நம்ம இன்சுலேஷன் ரெசன்ஸ் பண்ண போகிறோன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அடுத்தது நம்ம வைனீ ரெசிடன்ஸ் அதாவது சிவிடி பிடிக்கு எப் எப்படி வைனீ ரிசென்ஸ் எடுக்க போகிறோன்னு பா பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பண்ணுறது அது எதுக்காக யூஸ் பண்ண அதாவது எதுக்காக இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் எல்லாத்துலேயுமே நான் சீட்டிலையும் சொல்லியிருக்கேன் அதாவது இன்சுலேஷன் வேல்யூ அதாவது இன்சுலேஷன் ஹெல்த்தியாக இருக்கா இல்லை ஷார்ட் ஆகிருக்கா அப்புறம் என்னென்னா ஓப்பன் ஆகிருக்கா இதெல்லாம் பார்க்குறதுக்காக நம்ம இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட்டு நான் யூஸ் ஆனால் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ இந்த டெஸ்ட்டு பண்ணும்போது எப்படி அந்த ப்ரொசீஜர்ன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபைவ் கேவி மேக்கர் எடுத்துக்கோங்க ஓகே ஃபைவ் கேவி மேக்கர் எடுத்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு அடிக்க போகிறது அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறது பிரை அதாவது ப்ரைமரி சைடில் ரெண்டு சைடும் ஐசோலேஷன் பண்ணிக்கோங்க அடுத்தது என்னென்னா என் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா அதாவது என் பாயிண்ட் என்னென்னா அதாவது சிவி டூடைய செகண்டரி பாயிண்ட் வந்து எர்த் பண்ணி வச்சுருப்பாங்க பிடி வந்து பிடி இல்லை சிவிடி எப்போயுமே பேரலால் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க சப்ஸ்டேஷனில் எது வேணாலும் நம்ம ப்ராக்டிக்கலாகவே நம்ம என்னென்னா இன்ஜினியரிங்கில் பார்த்தாலும் பேரலாக தான் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் நம்ம அந்த ஒன் எண் வந்து ஓப் அதாவது மெகர் பண்ணும்போது ஒன் எண் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லைன்னா நம்மளுக்கு வேல்யூ வராதுன்னா எர்த்து அதாவது காயில் வழியாக வந்து ஆகிடும் அதனால் நம்மளுக்கு வேல்யூ கம்மியாக கிடைக்கும் வரும் ஆனால் கம்மியாக கிடைக்கும் அப்படி பண்ணக்கூடாது ஓப்பன் ப ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது இங்கே ப ஃபைவ் கே மெகர் இருக்கு இல்லைங்களா அது வந்து பாசிட்டிவ் வந்து இங்கே பாருங்கள் ஒன் இயர்க்கு கொடுத்துட்றோம் இது வந்து ப்ரைமரி நெகட்டிவ் வந்து எடுத்து கிரவுண்டில் கொடுத்துட்றோம் ஓகேங்களா சாலிட் கிரவுண்டில் கொடுத்துட்றோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபைவ் கேவி ஃபைவ் கேவி மேக்கரு நம்ம ஆன் பண்ணோம் ஆன் பண்ணும் ஆன் பண்ணி ஒன் மினிட் வேல்யூவை நோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இந்த வேல்யூ வந்து அந்த எஸ் பர் லிமிட்டில் இருக்கான்னு அதாவது கிளைண்ட்டு சொல்லுவாங்க அதன்படி நம்ம கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இது வந்து என்னென்னா நம்ம இப்போ பார்த்தது வந்து ப்ரைமரி டு எடுத்து அடுத்து நம்ம என்ன பண்ண போனோம்னா ப்ரைமரி டு கோர் ஒன் ப்ரைமரி டு கோர் ஒன் எப்படி அப்படின்னா அதாவது ப்ரைமரி டு கோர் ஒன் எப்படின்னா பாசிட்டிவ் வந்து பா பாசிட்டிவ் வந்து இங்கே இங்கே இப்போ இங்கே கனெக்ட் பண்ணிடுவாங்க ஒன் ஏரில் நெகட்டிவ் வந்து எடுத்து தான் இந்த ஒன் ஏ இல்லை ஒன் ஏன் அதில் கனெக்ட் பண்ணிடுவாங்க கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஃபைவ் கேவி மெகர் ஓகேங்களா ஃபைவ் கேவி மெகர் ஒன் மினிட் வேல்யூ வே வேல்யூவை நோட் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து என்னென்னா ப்ரைமரி டு கோர் ஒன் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ரமரி டூ கோர் டூ ப்ரைமரி டூ கோர் டூவும் சேம் தான் அதாவது இப்போ என்ன இப்போ பாசிட்டிவ் வந்து ஒன் இயரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க நெகட்டிவ் வந்து நெ நெகட்டிவ் வந்து ஒன் ஒன் ஆனால் டூ இயர் சாரி டூ இயரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது கோர் டூ கோர் டூங்கிறது ஓ டூ ஏ டூ என் ஓகேங்களா டூ ஏ டூ என் வந்து ப்ரொடக்ஷன் ஒன் ஏ ஒன் எண்ணுங்கிறது ஒன்றுனா மீட்ரிங் கோர் ஓகேங்களா இப்போ வந்து அதே மாதிரி ஃபைவ் கேவி மேக்கர் அடித்து ஒன் மினிட் வேல்யூவை நோட் பண்ணிக்கணும் இது நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது நம்ம இது என்னென்னா இது வந்து என்னென்னா நம்ம இப்போனா ஆர்ஃபேஸ் மட்டும்தான் பார்ப்போம் அதே சேமாக டிட்டோவை நம்ம வைஃபேஸுக்கும் பிஃபேஸுக்கும் பண்ணணும் ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பார்க்க போகிறோன்னா பாருங்க அடுத்தது அதாவது கோர்ட் டு எர்த்து கோர்ட் டு கோர் ஓகேங்களா அடுத்து என்ன பண்ணணும்னா கோர்ட் டு கோ 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 டு எர்த் கோர்ட் டு கோர் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு என்ன எத்தனை கோர் இருக்குது இது சேமு தான் அதாவது ப்ரைமரி செகண்டரி எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இது முக்கியமாக செகண்டரியும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எப்பயுமே செகண்டரியில் மெகர் பண்ணும்போது இங்கேருந்து நம்மளை கீழே ஜங்ஷன் பாக்ஸுக்கு நம்ம கேபிள் போட்டிருப்போம் ஓகேங்களா அதனால் நம்ம மேலேயே மெகர் வச்சு பண் பண்ணுனா பெஸ்ட்டு ஓகேங்களா வைண்டிங் வைண்டோடைய ஹெல்த்தினஸ் வந்து நம்ம ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ப பண்ணிக்கலாம் அதனால் நம்ம மேலேயே அதாவது இதுக்கு மே சி சிவிடினா சிவிடி இல்லை பிடினா அதுக்கு மேலேயே ஒன் ஏ ஒன் எண் டூ ஏ டூ ஏன்னு மெகர் பண்ணணும் அது நான் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் கோர் ஒன் கோர் ஒன் டூ எத்து இது வந்து ஃபாஸ்ட்டு கோர் ஒன் கோர் ஒன் ஒன் ஏலையும் கொடுக்கலாம் ஒன் எண்ணிலையும் கொடுக்கலாம் அடுத்தது வந்து எத்து ஓகேங்களா இது வந்து கோர் ஒன் டூ எர்த்து இதுக்கு நீங்கள் பார்க்கும் போனால் ஃபைவ் ஹண்ட்ரட் இங்கே பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் வோல்ட்டு டிசி ஃபைவ் ஹண்ட்ரட் வோல்டேஜ் யூஸ் பண்ணி மெகர் பண்ணும் இது வந்து ஒன் மினிட் வேல்யூ நம்ம நோட் பண்ணிக்கணும் இது வந்து என்னென்னா சேம் அதாவது என்னென்னா ஒரு ஃபிவ் நான் பார்த்தது வந்து டென் டு ஃபிஃப்டின் செகண்ட்லேயே நம்மளுக்கு ஓயல் காட்டணும் அதாவது கிரேட்டர் தென் ஒன்று காமிச்சிடும் அது அந்த இது வந்த உடனே கிரேட்டர் தென் ஒன்று வந்தவுடனே நம்ம ரிமூவ் பண்ணிக்கோங்க அதாவது ஆஃப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஓகேங்களா அடுத்தது நெக்ஸ்ட்டு சேம் கோர் டூ டூ எட்டு ஓகேங்களா இது கோர் டூ டூ எத் இதுக்கும் அப்படியே தான் சேம் கோர் டு டூ எத்து இதுக்கு என்ன பண்ணணும்னா இதே மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் ஓல்ட் மெகர் இன்ஜெக்ட் பண்ணுங்கள் ஒன் மினிட் வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோன்னால் கோர் டு கோர் ஓகேங்களா கோர் டு கோருங்கிறது இதுதான் கோர் டு கோர் கோர் ஒன் நான் சொல்லியிருக்கேன் இப்போ மீட்ரிங் கோர் டு ப்ரொடெக்ஷன் ஒன்று ஓகேங்களா இப்போ இது என்ன பண்ண இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்னா ஆர் ஃபேஸ் எடுத்து ஒன் இயர்க்கு கொடுத்துருங்க சாரி பாசிட்டிவ் எடுத்தால் ஒன் இயர் ஒன் இயர் கொடுத்துருங்க கோர் ஒன்றுக்கு அடுத்தது வந்து நெகட்டிவ் எடுத்து கோர் டூ கொடுத்துருங்க இது நம்ம மாற்றிக்கடை கொடுக்கலாம் அதாவது கோ இப்படி இது ரெண்டையும் மாற்றிக்கடை கொடுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா நாம் இப்படி கொடுத்துட்றோம் இப்படி கொடுத்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் வோல்ட்டு டிசி இன்ஜெக்ட் பண்ணுங்கள் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு ஒன் மினிட் ஓகேங்களா ஒன் மினிட் வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னா இது இப்போ இந்த இந்த ப்ரொசீஜர் தான் மெகர் பண்ணுவாங்க இதே சேமு நான் சொன்ன சொன்ன மாதிரி அதாவது இப்போ கோர் ஒன் டூ கோ எத்து கோர் டு டூ எத்து கோர் ஒன் டு கோர் இது வந்து நான் ஆர் ஃபேஸுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நம்ம ஒய் ஃபேஸுக்கும் பி ஃபேஸுக்கும் பண்ணணும் ஓகேங்களா ஓகே